தாயகத்தில் தயாராகும் உடலுக்கு உறுதி தரும் உணவுப் பொருட்களின் உற்பத்தியாளர்கள் விநியோகஸ்தர்கள் தீபா மார்க்கெட்டிங் விநியோகஸ்தர்கள் வரவேற்கப்படுகின்றார்கள். பதினாறாம் தேதி நாங்கள் ஒரு ஜனநம்பிக்கை நோக்குகிறோம். அந்த தேர்தலின் மூலமாக நாட்டினுடைய நாட்டிலுள்ள அதி முக்கியமான பகுதி ஜனாதிபதி பகுதி. அவர்தான் தேசத்தின் தலைவர், நாட்டின் அரசாங்கத்தின் தலைவர், அமைச்சர் சபையின் தலைவர், அமைச்சர்களை தீர்மானிப்பது ஜனாதிபதி. ஒவ்வொரு அமைச்சருக்கும் என்ன அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்மானிப்பது ஜனாதிபதி. தகவல் கல்வி நியமனங்களையும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் உட்பட போலீஸ் மாணவர்கள் சட்ட மாணவர்கள் அவர்களுக்கு பல அதிகாரங்கள். இந்த நாட்டில் பல பெரியார் ஜனாதிபதியாக கடமையாக இருக்கின்றார்கள். ஆரம்பத்தில் அவரை தொடர்ந்து கடத்தி வந்திருந்தார்கள். அவரை தொடர்ந்து சிறிது காலத்தில் அவரை தொடர்ந்து சந்திக்கா வளர்ந்த அவரை தொடர்ந்து மனிதர்கள் எப்பொழுது மாற்றி பாடத்திற்கு புதிய ஜனாதிபதி பிரதான செய்திருக்கிறது. ஒவ்வொரு ஜனாதிபதியுடனும் எமது தேசிய பிரச்சனை, தமிழ் மக்களுடைய பிரச்சனை தொடர்பு உடையதாக இருந்து வந்திருந்தது. அதற்காக நான் ஜனாதிபதியுடைய பேரவை கூறுவேன். 78 ஆண்டு ஜனாதிபதியாக இருந்த 83 ஆண்டு இணைக்கப்பட்டிருக்கிறது. அம்மையார் இந்திரா காந்தியின் தலைவரின் காரணமாக இந்தியாவுடைய பங்களிப்பின் காரணமாக தமிழ் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்ற கருத்தை ஏற்றுக்கொண்டு அம்மையார் இந்திரா காந்தி இறந்து போவது போல அவருடைய புதல்வர் ரஜினி காந்தி புதல்வரின் காலத்தில் டாக்டர் 87 ஆண்டு ஆணை மாதம் 29 தேதி இந்திய கல்வி ஒப்பந்தம் கையாளப்பட்டது. அவர்கள் பாரிய முன்னேற்றம் முதல் முதல் முறையாக கடைசியில் காலத்து ரீதியாக தேசிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காலத்திற்கு ஒரு வழிவகுக்கப்பட்டது. இந்த நாட்டில் எவ்வளவு இடங்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் ஒருவருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அந்த தனித்துவம் போய் பாதுகாக்கப்படுவது வடகிழக்கில் தமிழ் பேசிய மக்கள் சரித்திர ரீதியாக பார்த்து வந்திருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் அதிகார பதவி ஏற்படுகின்ற பொழுது அது ஒரு அழகாக முன்னேற்றப்படுவது. இதெல்லாம் ஜனாதிபதி ஜவாசிய காலத்தில் ஏற்படப்படவே அதற்கு முன்பதாக 85 ஆண்டு மன்னரங்கம் ஒப்பந்தம், 65 ஆண்டு ஜனாதிபதி ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தங்களிலும் விசேஷமாக காணித்தார் என்று மாட்டார்கள். மற்றது
அப்படியாக கல்வி தொடர்பான அரசு பொறுத்தவரையில் முக்கியமான தலைவர்களையும் கொள்ளப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைத்து பெருந்தாக பெருமையாயிருந்த போது காலத்தில் 13வது சமர்ப்பிக்கப்பட்டு நிர்வகிக்கப்பட்டது. முதற்புதல் தொகையாக அதிகார பங்கீடு அரசியல் சாஸ்திர ரீதியாக நாட்டில் ஏற்பட்டது. ஆனால் அதை தெரிவித்து அதை ஒரு உறுதியான தீர்வாக தமிழக கூட்டணி இயக்கிக் கொண்டிருக்கிறேன். நாங்கள் அதை போதியான தீர்வு காலம் ஒளிமயமாகும். இது நிச்சயம், நிச்சயம்.